मॉर्निंग स्टूडेंट्स इनकी नम्बर सेवन स्टाडर फर्स्ट चैप्टर फर्स्ट एक्सरसाइज पाकपर एक्सरसाइज 1.1 फर्स्ट सम ऐड द फॉलोइंग ऐड पड़े रे मेथड वो नंबर लाइन यूस पड़े रेडाव मेतड वो फार्मुला यूस पड़ी आड पड़े मेतड मेन नंबर लाइन यूस पड़नों अब मेन पड़ा अंद मेतडा यूस पड़नों इले अब नहीं फार्मुला यूस पड़ी आड पड़ी के फर्स्ट वन पांग 8 and minus 12 using the number line. இந்த இடத்துல number line யூஸ் பண்ணி ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. So நம்ம first number line draw பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க 8 வந்து plus, plus means right hand side நம்ம மூவ் பண்ணனும். அதாவது 0 வந்து starting point 0 ல இருந்து right hand side 8 step நீங்க மூவ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 प्लस 8 ये आड पड़ सोलह माइनस 12 आड पड़ सोल माइनस मीन्स लेफ्ट हैंड साइड एव्वलो स्टेप्स नहीं आड पड़नों अब 12 स्टेप्स आड पड़नों सो 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 सो आंसर इज माइनस 4 8 plus minus 12 equal to minus 4. Second sum, minus 3 and minus 5 using number line. அதாவது number line யூஸ் பண்ணி minus 3 ஐயும் minus 5 ஐயும் add பண்ண சொல்லிருக்காங்க. So number line draw பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து மைனஸ் த்ரீ அப்போ மைனஸ் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம மூவ் பண்ணணும் எவ்வளோ ஸ்டெப் மூவ் பண்ணணும் அப்படின்னா 3 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணணும் ஸோ 0 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ 3 ஸ்டெப்பு மூவ் பண்ணுறோம் 1 2 3 இந்த மைனஸ் த்ரீயோட எதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க மைனஸ் ஃபைவை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ மைனஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 5 ஸ்டெப்பை ஆட் பண்ணுங்கள் ஸோ 1 2 3 4 5 आंसर इज माइनस 8 माइनस 3 प्लस माइनस 5 इक्वल टू माइनस 8 थर्ड सम इंगे मेंशन पन्नले अपन नम्बर फार्मूला वे यूज़ पनी ऐड पना पोरो माइनस 100 प्लस माइनस 10 माइनस 100 प्लस माइनस 10 माइनस 100 नेगेटिव इंटीजर माइनस 10 नो नेगेटिव इंटीजर सो नेगेटिव इंटीजर प्लस नेगेटिव इंटीजर अब डीना ऐड पनी सेम साइन पोरनो ऐड பண்ணலாமா माइनस 100 प्लस माइनस 10 0 प्लस 0 0 0 प्लस 1 1 1 இங்க ரெண்டுமே என்ன சைன் माइनस சைன் சோ माइनस சைனே போடுங்க அப்ப ஆன்சர் இஸ் माइनस 100 प्लस माइनस 10 इक्वल टू माइनस 110 அடுத்த சம் 20 प्लस माइनस 72 20 माइनस 72 இப்போ ஆட் பண்ண போறோம் 20 பாசிட்டிவ் இன்டீஜர் மைனஸ் 72 அப்படின்றது நெகட்டிவ் இன்டீஜர் ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர் ப்ளஸ் நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னா என்ன ஃபார்முலா சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் தென் சைன் போடணும் அப்போ 72லேருந்து 20 இப்போ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் 2 - 0 - 2 7 - 2 - 5 இப்போ 72 - 20 72 தான் பெரிய நம்பர் இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற சைன் என்ன மைனஸ் சைன் ஸோ மைனஸ் 52 20 ப்ளஸ் மைனஸ் 72 ஈக்குவல் டு மைனஸ் 52 அடுத்த சம் 82 ப்ளஸ் மைனஸ் 75 82 மைனஸ் 75 ஆட் பண்ணணும் 82 பாசிட்டிவ் இன்டீஜர் மைனஸ் 75ன்றது நெகட்டிவ் இன்டீஜர் ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர் ப்ளஸ் நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் தென் சைன் போடணும் அதாவது 82லேருந்து 75 இப்போ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் 2லேருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது பக்கத்தில் பாரோ பண்ணுறோம் அப்போ 12 - 5 - 7 - 7 - 7 - 0 இதில் வந்து எந்த நம்பர் பெருசு அப்படின்னா 82 வந்து பாசிட்டிவ் ஸோ இங்கே பாசிட்டிவ் சைன் 82 plus minus 75 equal to 7. அடுத்த சம் minus 48 plus minus 15.
-48 நெகட்டிவ் இன்டிஜர் -50ன்றது நெகட்டிவ் இன்டிஜர் சோ நெகட்டிவ் இன்டிஜர் + நெகட்டிவ் இன்டிஜர் அப்படினா ஆட் பண்ணி சேம் சைன் இப்போ நம்ம 48 ஐயும் 15 ஐயும் ஆட் பண்ணப் போறோம் 8 + 5 13 ரிமைண்டர் 1 1 + 4 5 5 + 1 6 சோ 6 இப்போ சைன் செக் பண்ணலாம் இங்க ரெண்டுமே மைனஸ் சோ சேம் சைன் மைனஸ் சைனே போடணும் அப்ப -63 So 48 plus minus 15 equal to -63. Next one, -225 plus -63. இப்ப -225 ஓட -63 ஆட் பண்ணனும். -225 negative integer, -63 யும் negative integer. So negative integer plus negative integer அப்படினா ஆட் பண்ணி சேம் சைன். இப்ப 225 ஓட 63 ஆட் பண்ணுங்க. 5 plus 3, 8. 2 plus 6, 8. 2. இங்க ரெண்டுமே minus sign. So, same sign. அதே sign போடுங்க, minus. So, -225 plus -63 equal to -288. அடுத்த sum, second sum. R, 11, bracket 11 plus 7 plus 10 and 11 plus bracket 7 plus 10 equal mention the property. அதாவது இது ரெண்டு ஈக்குவலான் கேட்டிருக்காங்க. ஈக்குவலா இருந்தா property வந்து நம்ம mention பண்ணணும். First ஈக்குவலான் செக் பண்ணிக்கலாம். Bracket 11 plus 7 plus 10. அதாவது bracketல இருக்கிறதா first நம்ம பண்ணணும். Bracketல என்ன கொடுத்துருக்காங்க? 11 ஐயும் 7 ஐயும் add பண்ண சொல்லியிருக்காங்க. Add பண்ணலாமா? 11 plus 7. 1 plus 7, 8, 1. அப்ப answer 18. So 11 plus 7 equal to 18 remainder இருக்கிற 10 அப்படியே போட்டுக்கோங்க இப்போ எதை ரெண்டையும் ஆட் பண்ணனும் 18 ஐயும் 10 ஐயும் ஆட் பண்ணனும் அப்ப 18 ஐயும் 10 ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 8 plus 0 8 1 plus 1 2 அப்ப ஆன்சர் எவ்வளவு 28 அடுத்து எதை பண்ண போறோம் அப்படினா இத எடுத்து ஆட் பண்ணுங்க 11 plus bracket 7 plus 10 11 plus bracket 7 plus 10 first இருக்கறது அப்படியே போட்டுக்கோங்க bracketல இருக்கறத தான் first பண்ணனும் bracketல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 7 ஐயும் 10 ஐயும் ஆட் பண்ண சொல்லிருக்காங்க அப்ப 7 ஐயும் 10 ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு 7 plus 0 7 1 17 சோ 17 ஐ போட்டாச்சு அடுத்து எது ரெண்டையும் ஆட் பண்ணனும் 11 ஐயும் 17 ஐயும் ஆட் பண்ணனும் அப்ப 17 11 ஆட் பண்ணீங்கன்னா 7 plus 1 8 2 1 plus 1 2 எவ்வளவு ஆன்சர் வருது 28 அதாவது bracket 11 plus 7 plus 10 and 11 plus bracket 7 plus 10 ரெண்டுமே என்ன ஆன்சர் 28 28 both are equal இது என்ன ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடுத்து find 5 pairs of integer that add up to 2 அதாவது 5 pair வந்து find பண்ண சொல்லிருக்காங்க add பண்ணா என்ன answer வரணும் அப்படினா 2 பார்க்கலாமா 0 வோட 2 add பண்ணா plus 2 okay இரண்டாவது 1 plus 1 னாலும் plus 2 2 அடுத்து பாருங்க 5 வோட minus 3 add பண்றோம் அப்ப 5 plus minus 3 ஓகேங்களா அப்ப ஒரு plus ஒரு minus இருந்தா என்ன பண்ணனும் subtract பண்ணி greater than sign போடணும் அப்ப 5 ல இருந்து 3 minus பண்ணீங்கனா 2 greater than வந்து 5 5 க்கு முன்னாடி என்னது plus so plus 2 அடுத்து 8 plus minus 6 இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா 2 வருதான்னு பாருங்க 8 minus 6 இப்போ ஒரு plus ஒரு minus இருந்ததுனா subtract பண்ணி greater than sign போடணும் 8 ல இருந்து 6 minus பண்ணீங்கனா 2 greater than sign வந்து plus so plus 2 answer is plus 2 அடுத்து minus 4 plus 6 இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கலாம் plus 2 வருதுன்னு அப்ப 6 minus 4 ஒரு plus ஒரு minus இருந்தா subtract பண்ணி greater than sign போடணும் 6 ல இருந்து 4 minus பண்ணினா 2 greater than வந்து 6 6 என்ன sign அப்படினா plus sign so 2 also plus அப்ப minus 4 plus 6 equal to plus 2 thank you students